வணக்கம். மேற்கத்திய கலகத்தினுடைய தாக்கத்தினால் இந்தியாவினுடைய வடகோடி மாநிலங்களின் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழை தொடர்ச்சியாக கொட்டி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், கடந்த 24 மணி நேரத்தில் சண்டிகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது, இன்று காலையிலிருந்து மீண்டும் அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பதிவாகி வருகிறது. காலை 11 மணி வரையில் பார்த்திங்கனாக்கா சண்டிகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 46 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதுவும் நேற்று பார்த்திங்கனாக்கா 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருந்தது. இன்று அதன் தொடர்ச்சியாக 46 மில்லிமீட்டர் அளவு மழை காலை 11 மணி வரையில் பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும், அடுத்த 24 மணி நேரத்திலும் இந்தியாவினுடைய வடகோடி மாநிலங்களில் கனமழை ஆங்காங்கே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இமயமலை அடிவார பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மான்சூன் ஆக்சிஸாக அந்த பகுதிகளுக்கு ஷிஃப்ட் ஆகி கொண்டு இருக்கிறது அல்லவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய இமயமலை அடிவார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது தமிழ் மக்கள் சில பேர் அங்கே சுற்றுலாலாம் போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் அந்த எச்சரிக்கையை கொடுக்குறேன். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து இமயமலை அடிவார பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இப்போ இந்தியாவினுடைய வடகோடி மாநிலங்களில் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால் கனத்த மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தாக்கத்தினுடைய அந்த எதிரொலியால் தான் இப்போ ஒரு மேலடுக்கு சுழற்சியானது ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி வருகிறது. அதைத்தான் நான் வந்து வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன். ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதிகளில், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகளில் உங்களுக்கு சுழற்சியானது நிலவி வருவதை காணலாம். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது குறைந்து விட்டது. ஆகையினால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தது தான். நேற்றே பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது. சிறப்பான மழைன்னு சொல்கிறத விட குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைன்னு சொல்லலாம். புதுச்சேரி நகர பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 22 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், இது வந்து சிவகங்கை மாவட்ட பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 56 மில்லிமீட்டர் அளவு மழை அதிகபட்சமாக பதிவாக இருக்கிறது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 52 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. இவை போக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. இதையும் நம்ம நேற்றைய காணொலியிலேயே பதிவு பண்ணியிருந்தோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும், அதே சமயம் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். சின்னக்கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 51 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. விழுப்புரம் நகராட்சியில் கூட பார்த்தீங்கன்னா 42 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அந்த மழை மேகங்கள் தான் பின்னால் புதுச்சேரி மாநிலத்தை அடைந்து புதுச்சேரி மாவட்டத்திலும் சில இடங்களில் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் 22 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகலாம். நேற்றுமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அங்காங்கே மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குதுங்க. இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருந்தோம். 56 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருந்தது. இவை தவிர்த்து மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், மதுரை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. மேற்கு பகுதிகளில் மதுரை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு வந்து கிடைக்கப்பெறல. ஆனால் ஓரிரு இடங்களில் ரொம்ப லேசான மழை பதிவானதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்தது. ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் மதுரை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய, குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள், சில பகுதிகளின் மழை அளவுகள் ரொம்ப பெரிய அளவில் இல்லை, அது நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த 24 மணி நேர மழை அளவுகள் பட்டியல் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். தேவக்கோட்டையில் 56 மில்லிமீட்டர், சங்கராபுரத்தில் 52 மில்லிமீட்டர், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 51 மில்லிமீட்டர், விழுப்புரம் நகர பகுதிகளில், விழுப்புரம் மாவட்டத்தில் 42 மில்லிமீட்டர், வானூர், இது வந்து புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி
அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானூர் பகுதியில் 39 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் 38 மில்லிமீட்டர் அளவு மழையும், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சுற்று வட்டார பகுதிகளில் 36 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. தேவாலா சுற்று வட்டார பகுதிகள் இதுவும் நீலகிரி மாவட்ட பகுதி தான், அங்கே பார்த்தீங்கன்னாக்க 33 மில்லிமீட்டர் அளவு மழையும், அவலாஞ்சியில் 33 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இவை போக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்று வட்டார பகுதிகளில் 31 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. நேற்றைய பதிவுலையே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், அது இன்னுமுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. குறிப்பாக அரிமளம் அறந்தாங்கி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அறந்தாங்கியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அறந்தாங்கியிலும் 31 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இவை போக கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், சோலையாரணை கோயம்புத்தூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்ட பகுதி இது, அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க 27 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குதுங்க. இவை போக வாழ்பாறை தாலுக்கா அலுவலகத்தில் 26 மில்லிமீட்டர் அளவு மழையும், அப்பர் கூடலூரில் இது நீலகிரி மாவட்ட பகுதி அங்கே வந்து 26 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் சுற்று வட்டார பகுதிகளில் 24 மில்லிமீட்டர் அளவு மழையும், ரிஷிவந்தியம் சுற்று வட்டார பகுதிகளில் 24 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. நாகுடி சுற்று வட்டார பகுதியில் இது புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, அங்கே 24 மில்லிமீட்டர் அளவு மழையும், காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் இது சிவகங்கை மாவட்ட பகுதி. ஸோ காரைக்குடியே நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், அதே போல் காரைக்குடி மற்றும் அறந்தாங்கி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலலாம் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் 22 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் கீழச்சிறுவை சுற்று வட்டார பகுதிகளில் 21 மில்லிமீட்டர் அளவு மழையும், பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் சுற்று வட்டார பகுதிகளில் 20 மில்லிமீட்டர் அளவு மழையும், சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளில் 20 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இவை போக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், அப்பர் பவானி, பார்வோட், வேங்கூர், ஏரையூர், அதே போல் தொழுதூர் சுற்று வட்டார பகுதிகள், இது கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், அங்கே கூட வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் தான் ஏரையூர், அங்கே கூட மழை வந்து பதிவாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சுற்று வட்டார பகுதிகளில் கூட 15 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட 13 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. மழை பதிவாகி இருக்கக்கூடிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது இணையதளமான தமிழ்நாடு weather.com இணையதளத்தில் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல கூட 10 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நிறைய இடங்களில் கடந்த 24 மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்தில் வட உள் மாவட்டங்களில் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழையை நம்ம மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் கூட ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து காலை நேரத்தில் வெயில் மண்டையை பொழக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிவிச்சிருந்தீங்க. இதுதான் வெப்பசலன மழைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலை வெப்பம் தானே. ஸோ வெப்பத்தினால தான் அதை நம்ம வெப்பசலனம்னு சொல்கிறோம். வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களால் கிடைக்கக்கூடிய மழை தான் அது. கடல் பகுதிகளில் நமக்கு மழை மேகங்கள் கிடையாது. அப்படி மழை மேகங்கள் இருந்தாலுமே அதை கொண்டு வந்து நிலப்பகுதிகளுக்குள்ளாக குவிப்பதற்கு நமக்கு சாதகமான காற்றின் திசையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்பது வெப்பசலன மழை மேகங்களை தான். ஸோ உட்பகுதிகளில் உருவாகக்கூடிய வெப்பசலன மழை மேகங்கள் கடலோர பகுதிகள் வரை நகர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக வட தமிழகத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தென் தமிழகத்தில் மழையே பதிவாகாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மழை பதிவாகுங்க, அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். சாத்தூர் அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கமுதியை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கொடைக்கானலில் மழை வந்து பதிவாகும், இது உங்களுக்கு தெரிந்தது தான். ஸோ வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிவிட்டது. ஸோ கொடைக்கானலிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கொடைக்கானல் வத்தலகுண்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கொடைக்கானல் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவை போக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக சென்னப்பட்டினா மற்றும் பெங்களூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், அதே போல் டும்கூரு
மற்றும் சன்னப்பட்டினா இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாங்க. ஸோ கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து கிருஷ்ணகிரி, அதாவது கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் நான் மென்ஷன் பண்ணும்போது, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் மாதிரியான பகுதிகளில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதை போக நாம் பார்த்தோமேனால் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், பேரணாம்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஆம்பூர் போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், சேட்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஆரணியை ஒட்டி இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாங்க. சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. இதே போக செஞ்சி மற்றும் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இவை போக நாம் பார்த்தோமேயானால் நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், அந்த வனப்பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில், பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளில், குறிப்பாக பெரம்பலூர் துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா ஆத்தூர் சின்னசேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் கடலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திடீர்னு காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது. காரைக்கால் மாவட்டத்திலும் திடீர்னு சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை போக விழுப்புரம் கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், நெய்வேலி கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அங்கங்கே மழை வந்து பதிவாகலாங்க. சில நேரங்களில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியல், அதாவது இப்போ நம்ம சொன்னோம்னாக்கா இப்போ கடலூருக்கும் நெய்வேலிக்கும் இடையில் எத்தனை ரெயின்கார் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல வந்து மழை வந்து பதிவாகும், அதை நம்மளால் ரேடாரில் ட்ராக் பண்ண முடியும். பட் அங்கே இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வராமலேயே போயிடும், ஏன்னா அங்கே ரெயின்கார் ஸ்டேஷன் இருக்காது. இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதே போல் தான் பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சென்னை செங்கல்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில், அதே போல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், குறிப்பாக சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. புலிக்கட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகலாம். திருப்பதி மற்றும் ஸ்ரீகாளஹஸ்தி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், குடூர் சுற்று வட்டார பகுதிகளில், சூலூர்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், பொன்னேரி மாதிரியான தமிழக எல்லையோர பகுதிகளில், குறிப்பாக புலிக்கட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நிகழ் நேரத்தில் என்னால் பதிவு பண்ண முடியுமான்னு தெரில, குரல் பதிவை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை வேணால் நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.